ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்ட் வந்து வேப்பர் அப்சார்ப்ஷன் ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டம். இதை ஷார்ட் ஃபார்மில் எப்படி சொல்லலான்னா விஏஆர்எஸ் சிஸ்டம். டைப்ஸ் ஆஃப் ரெஃப்ரிஜரேஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டு கான்செப்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு கான்செப்ட் வந்து வேப்பர் கம்ப்ரஷன் ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டம், இட் இஸ் கால்ட் அஸ் விசிஆர்எஸ் சிஸ்டம். இந்த ஃபஸ்ட்டு சிஸ்டம் எங்கே அப்ளை ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற டொமஸ்டிக் ரெஃப்ரிஜரேட்டர் எல்லாமே இந்த விசிஆர்எஸ் பிரின்சிபலில் தான் ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஃப்ரிட்ஜினாலே நம்ம எதுக்கு என்னென்ன எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னு தெரியும். ப்ரிசர்வேஷன் பர்பஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இது ரெஃப்ரிஜரேஷன் இன் த சென்ஸ் ப்ராசஸ் ஆஃப் ரெடியூசிங் தி டெம்பரேச்சர் லோயர் தேன் தட் ஆஃப் சரௌண்டிங் டெம்பரேச்சர். சரௌண்டிங் டெம்பரேச்சரை காட்டிலும் நம்ம உள்ள இருக்கிற டெம்பரேச்சர் வந்து கம்மியாக இருக்கும்போது நம்ம வந்து அந்த ப்ரிசர்வேஷன் வந்து மெயின்டைன் பண்ண முடியும். இது வந்து விசிஆர்எஸ் சிஸ்டம். நம்ம இப்போ பார்க்கக்கூடிய கான்செப்ட் வந்து விஏஆர்எஸ் சிஸ்டம். இது இந்த சிஸ்டம் எதுக்கு அப்ளை ஆகுது நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுருக்கணும். லார்ஜர் குவான்டிட்டியில் ஐஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு இந்த விஏஆர்எஸ் சிஸ்டம் வந்து அப்ளை ஆக போகுது. ஓகே, இது நெக்ஸ்ட்டு வந்து இதோட சிம்பிளிஃபைடு வியூ நான் இந்த ஸ்லைடில் காமிச்சிருக்கேன். விசிஆர்எஸ் சிஸ்டத்தில் என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருந்துச்சோ சேம் காம்போனன்ட்ஸ் தான். ஆனால் எக்ஸப்ட் இங்கே கம்ப்ரஸர் மட்டும் கிடையாது. கம்ப்ரஸருக்கு பதிலாக என்னென்ன காம்போனன்ட் இன்வால்வ் ஆகுதுன்னா அப்சார்பர், பம்ப்பு, இங்கே வந்து ஒரு ஜென்ரேட்டர், அதுக்குள்ளே வந்து ஒரு ஹீட்டிங் காயில். சேம் காம்போனன்ட் எவாப்ரேட்டரோட யூசேஜ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தான் நம்ம வந்து கூலிங் எஃபெக்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம். கண்டென்சரில் வந்து ஹீட்டு வந்து ரிஜெக்ட் ஆகும். எக்ஸ்பேன்ஷன் காயிலில் வால்வில் என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெஷரையும் டெம்பரேச்சரையும் அபண்டண்ட்டாக ரிடியூஸ் பண்ணுவோம். ஓகே, ஃபஸ்ட்டு எவாப்ரேட்டர். இங்கே இந்த வேப்பர் அப்சார்ப்ஷன் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த சிஸ்டத்துக்குள்ளே என்ன ஃப்ளோ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெஃப்ரிஜரண்ட் அப்படின்ற எலிமெண்ட்டு தான் நம்ம ஃப்ளோ ஆகிட்டுருக்கோம். இங்கே என்ன ரெஃப்ரிஜரண்ட் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அம்மோனியா ரெஃப்ரிஜரண்ட் தான் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து வெரி லோ பாயிலிங் பாயிண்ட் சப்ஸ்டன்ஸ். -30°C இந்த அம்மோனியா வந்து பாயில் ஆக ஆரம்பிச்சிடும். அப்புறம் அப்சார்பர் அப்படின்ற எலிமெண்ட் இன்னொன்று யூஸ் பண்ணுறோம். அப்சார்பர் என்ன யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? அப்போ வேப்பர் அப்சார்ப்ஷன் ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டம்னாலே ரெஃப்ரிஜரண்ட் அமோனியா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்சார்பர் வந்து நார்மல் வாட்டர். ஏன் அமோனியா நம்ம சூஸ் பண்ணுறோம்னா, இந்த அமோனியா வந்து வாட்டரோட வந்து ஈஸியாக வந்து மிக்ஸ் ஆகும், அஃபினிட்டி ஜாஸ்தி. ஓகேவா? அதனால தான் நான் இங்கே அமோனியா வந்து ரெஃப்ரிஜரண்ட்டாக சூஸ் பண்ணியிருக்கேன், வாட்டரை வந்து நான் அப்சார்பராக சூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து இதுதான் நம்மளுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட். இந்த எவாப்ரேட்டரை விட்டு வெளியில் வரும்போது வெரி லோ டெம்பரேச்சர் அமோனியா வேப்பர் வந்து இந்த இடத்துல ட்ராவல் ஆகும். இந்த அமோனியா வேப்பர் வந்து இந்த அப்சார்பர் டேங்குக்குள்ளே என்டர் ஆகும். இந்த ஸ்ப்ரே ஆகுது பார்த்தீங்களா, இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் அப்சார்பர் நார்மல் வாட்டர். ஸோ இங்கேருந்து வர அமோனியா வேப்பர் இந்த வாட்டர் ரெண்டும் மிக்ஸ் ஆகி இங்கே வந்து செட்டில் ஆயிரும். அப்போ வந்து இங்கே வந்து ஒரு சொல்யூஷன் செட்டில் ஆகுது. இந்த சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்ட்ராங் சொல்யூஷனில் அமோனியாவுடைய கண்டென்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அப்போது இந்த ஸ்ட்ராங் சொல்யூஷன் எங்கே ட்ராவல் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பம்புக்கு ட்ராவல் ஆகுது. பம்பு வந்து இந்த இங்கே வந்து லோ ப்ரெஷர் அந்த ஸ்ட்ராங் சொல்யூஷனை ஹை ப்ரெஷர் ஸ்ட்ராங் சொல்யூஷனை எங்கே மாற்றி அனுப்புதுன்னா, இங்கே இருக்கிற ஜென்ரேட்டருக்குள்ளே நம்ம ட்ராவல் பண்ண வைக்கிறோம். இந்த ஜென்ரேட்டரில் பார்த்தீங்கன்னா என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம்னா, ஒரு ஹீட்டிங் காயில் வச்சுருக்கோம். இந்த ஹீட்டிங் காயிலில் வந்து இன்சைட் இன்னரில் ஃப்ளோ ஆகுது வந்து ஒரு ஹாட் கேஸஸ் ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. ஓகேவா? அப்போ வந்து நம்ம இந்த ஜென்ரேட்டரில் என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உள்ளே இருக்கிறது யார், ப்ரெஷரைஸ்டு அமோனியா ப்ளஸ் வாட்டர் மிக்சர் இருக்குது. அப்போ அமோனியா வந்து லோ டெம்பரேச்சரில் பாயில் ஆகணும் உங்களுக்கு தெரியும். அப்போ ஹாட் கேஸஸ் உள்ளே ட்ராவல் ஆன உடனே இந்த மிக்ஸ் ஆகிருக்கிற அமோனியா ப்ளஸ் வாட்டர்லேருந்து பியூர் அமோனியா மட்டும் இது மேலே வந்து ட்ராவல் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? இங்கே இருக்கிற திருப்பி வாட்டர் வந்து திருப்பி இங்கே ஸ்ப்ரே ஆக ஆரம்பிச்சிடும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ இந்த இடத்துல வாட்டர் ஸ்ப்ரே ஆகும், மேலே ட்ராவல் ஆகிறது வந்து பியூர் அமோனியா. அப்போ ஜென்ரேட்டரில் வந்து செக்ரிகேஷன் ப்ராசஸ் நடக்கும். உள்ள ஹாட் கேஸஸ் ட்ராவல் ஆன உடனே அமோனியா வந்து லோ பாயிலிங் பாயிண்ட் சப்ஸ்டன்ஸ். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த சொல்யூஷன்லேருந்து செக்ரிகேட் ஆகி பியூர் அமோனியா கண்டென்சருக்குள்ளே ட்ராவல் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ கண்டென்சரில் என்ன செய்யும் உங்களுக்கு தெரியும், கண்டென்சேஷன் ப்ராசஸ் நடக்கும். இங்கே வேப்பர் ஃபார்மில் என்ட்ரு ஆகும். அப்போ வெளியில் வரும்போது இங்கே லிக்யூட் ஃபார்மாக மாற்றிடுவீங்க. அப்போ வந்து இங்கே வந்து ஹீட் ரிஜெக்ஷன் ப்ராசஸ் நடக்குது. அப்போ நல்லா ஞாபகம் வச்சுங்க, இங்கே வந்து வேப்பரைஸ்டு அமோனியா, இங்கே வந்து அது வந்து லிக்யூட் அமோனியாவை மாற்றிடுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து ட்ராவல் ஆகக்கூடிய லிக்யூட் அமோனியா எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸ்பேன்ஷன் வால்வ். இந்த எக்ஸ்பேன்ஷன் வால்வில் வந்து அமோனியாவுடைய ப்ரெஷரையும் டெம்பரேச்சரையும் அபண்டண்ட்டாக நம்ம ரெடியூஸ் பண்ணிடுவோம். ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சரும் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல -degree Celsiusல இங்கே ட்ராவல் ஆகிட்டு இருக்கோம். அப்போ இங்கேயே இந்த இடத்துலையே வந்து நம்ம வந்து நம்ம வெரி லோ டெம்பரேச்சர் நம்ம மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த லோ டெம்பரேச்சர் எலிமெண்ட் எங்கே ட்ராவல் ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எவாப்ரேட்டர் காயிலுக்குள்ளே ட்ராவல் ஆகும். இந்த எவாப்ரேட்டர் காயிலில் தான் நம்ம வந்து என்ன எடுக்க போகிறோம்னா, கூலிங் எஃபெக்ட் எடுக்க போகிறோம்.
ஓகேவா? இது வந்து லார்ஜர் குவான்டிட்டியில் ஐஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு தான் இந்த விஆர்எஸ் சிஸ்டம் அப்ளை ஆகிட்டுருக்கு. அப்போ இந்த எவாப்ரேட்டர் காயில் வந்து ஒரு வாட்டர் டேங்க்குள்ளே நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா வாட்டரில் இருக்க ஹீட்டு ஃபுல்லாக வந்து இந்த லோ டெம்பரேச்சர் அமோனியா வேப்பர் ஃபுல்லாக அப்சர்வ் ஆகிட்டு அந்த வாட்டர் எல்லாமே வந்து நம்ம ஐஸாக மாற்றிக்கிறோம். ஓகேவா? அப்போ ஃபர்தராக வந்து திருப்பியும் இங்கே இருக்கிற அமோனியா அப்போ உள்ளே என்ட்ராகும் போது லிக்யூட் அமோனியாவாக என்ட்ராகும், வெளியில் போகும்போது வந்து வேப்பராக மாறிக்கிறோம். ஓகேவா? எவாப்ரேட்டரோட பர்பஸ்னாலே லிக்யூட் சப்ஸ்டன்ஸை வந்து வேப்பர் சப்ஸ்டன்ஸாக மாற்றிடணும். ஆனால் வந்து உள்ளே ட்ராவல் ஆகும்போது வெரி வெரி லோ டெம்பரேச்சர் மைனஸ் டிகிரி செல்சியஸில் தான் இந்த லிக்யூட் அமோனியா வந்து உள்ளே ஃப்ளோ ஆகும். ஓகேவா? அப்போ வந்து லிக்யூட் அமோனியா மைனஸ் டிகிரி செல்சியஸில் ஃப்ளோ ஆகிட்டுருக்கு, வெளியில் வந்து நார்மல் வாட்டர் இருக்குது, அந்த நார்மல் வாட்டர் இருக்கிற ஹீட்டை ஃபுல்லாக இந்த அமோனியா எடுத்துரும். அப்போ வாட்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஐஸாக மாறி நமக்கு தேவையான பர்பஸ்க்கு இந்த ஐஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல வெளியில் வரும்போது திருப்பி வேப்பரைஸ்டு அமோனியா, இந்த வேப்பரைஸ்டு அமோனியா திருப்பி அப்சார்பர் டேங்க்குள்ளே போகும், இங்கே வந்து திருப்பியும் வாட்டர் வந்து ஸ்ப்ரே பண்ணுவாங்க, இந்த ரெண்டுமே வந்து மிக்ஸ் ஆகும், மிக்ஸ் ஆகிட்டு இந்த இடத்துல செட்டில் ஆகும். அப்போ இதுக்கு இந்த சொல்யூஷனுக்கு பேர் ஸ்ட்ராங் சொல்யூஷன், ஏன்னா அமோனியா கண்டென்ட் ஜாஸ்தி. இங்கே வந்து வெறும் வாட்டர் மட்டும் வர்றதுனால இந்த சொல்யூஷனுக்கு பேர் வீக் சொல்யூஷன். ஓகேவா? இந்த இடத்துல செக்ரிகேட் ஆகிறது பியூர் அமோனியா மட்டும் செக்ரிகேட் பண்ணுவோம். ஜென்ரேட்டரில் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா அமோனியாவையும் வாட்டரையும் நம்ம செக்ரிகேட் பண்ணணும். அந்த செக்ரிகேட் பண்ணுறதுக்காக உள்ளே வந்து ஹாட் கேஸஸை உள்ளே அலோவ் பண்ணி விட்டுருவோம். அதனால் இங்கே வந்து பியூர் அமோனியா வேப்பர் வந்து செக்ரிகேட் ஆகிட்டும், அது வந்து கண்டென்சருக்குள்ளே ட்ராவல் ஆகும், எல்லா ப்ராசஸுமே வந்து கேரிட் அவுட் ஆக போகுது. இது வந்து சிம்பிளிஃபைடு வியூ. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து டீடைல்டு லேஅவுட் ஆஃப் விஆர்எஸ் சிஸ்டம். இந்த லேஅவுட் தான் நீங்கள் வந்து எக்ஸாமில் ட்ரா பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணக்கூடிய இடம் என்னது? எவாப்ரேட்டர் செக்ஷன். இங்கே தான் வந்து ரெஃப்ரிஜிரேட்டர் ஸ்பேஸ்ன்னு அதுக்கு இன்னொரு பேர். இதில் தான் கூலிங் எஃபெக்ட் நம்ம எடுக்க போகிற இடம். ஓகேவா? இங்கேருந்து வர்றது என்னது? பியூர் அமோனியா வேப்பர். இங்கேருந்து வீக் சொல்யூஷன்னாலே அது வந்து வாட்டர் மட்டும் ட்ராவல் ஆகும். அப்போ வாட்டர் ஆட்டோமேட்டிக் ட்ராவல் ஆகி இங்கே வரணும், அதுதான் அப்சார்பர். ரெஃப்ரிஜிரண்ட் வந்து யார்? இங்கே வந்து பியூர் அமோனியா வேப்பர் ரெண்டும் மிக்ஸ் ஆகும், அப்சார்பரில் செட்டில் ஆகும். அப்போ இந்த இடத்துல வந்து ஸ்ட்ராங் சொல்யூஷன். அப்போ அமோனியாவோட கண்டென்ட் ஜாஸ்தி. அப்போ இந்த பம்ப் வந்து என்ன ரிசீவ் பண்ணும்? லோ ப்ரெஷர் மிக்சர் ஆஃப் அமோனியா ப்ளஸ் வாட்டர், அதை வந்து ரிசீவ் பண்ணிடும். அதை வந்து ஹை ப்ரெஷரைஸ்டாக மாற்றி எங்கே கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அனலைசரில் கொடுத்துரும். அனலைசரில் வந்து ட்ரே செக்ஷன் மாதிரி வச்சுருப்பாங்க. அது வந்து இந்த ஸ்ட்ராங் சொல்யூஷன் இந்த ட்ரே செக்ஷன் மேலே ட்ராவல் ஆகும்போது டச் ஆன உடனே பார்த்தீங்கன்னா அந்த லிக்யூடிலிருந்து அமோனியா வந்து பிரிய ஆரம்பிச்சிடும். ஃபைனலாக வந்து இந்த எல்லா ஸ்ட்ராங் சொல்யூஷன் எங்கே செட்டில் ஆகி நின்றுடும் உங்களுக்கு தெரியும். இந்த ஜென்ரேட்டருடைய பாட்டம் போர்ஷன், ஜென்ரேட்டரில் என்ன இன்புட் கொடுக்க போகிறோம், இங்கே ஹீட்டிங் காயில் இருக்குது, அதில் ஹாட் கேஸ் அலோவ் பண்ணுவோம். அப்போ ஜென்ரேட்டர்லேருந்து அமோனியா வந்து லோ டெம்பரேச்சர் சப்ஸ்டன்ஸ்னால ஆட்டோமேட்டிக்காக செக்ரிகேட் ஆகி பியூர் அமோனியா வேப்பர் வந்து இங்கே எங்கே ட்ராவல் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெக்டிஃபையரில் கொடுத்துட்றோம். இந்த ரெக்டிஃபையரோட யூசேஜ் பார்த்தீங்கன்னா அமோனியாவில் இருக்கிற ஏதாவது வாட்டர் மாலிகூல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை பிரித்து திருப்பி எங்கே அனுப்பிச்சிடணும்னா அனலைசரில் அனுப்பிச்சு திருப்பி வந்து அதை அப்படியே இந்த கீழே வந்து டவுன்வர்ட் டைரக்ஷனில் அப்படியே ட்ராவல் ஆகிட்டுருக்கும். அப்போ இங்கேருந்து வெளியில் வரும்போது பியூர் அமோனியா மட்டும் எங்கே வரும்னா கண்டென்சருக்கு வரும். அப்போ கண்டென்சரில் எப்படி ரிசீவ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஹை ப்ரெஷரைஸ்டு அமோனியா வேப்பர் ரிசீவ் ஆகும். அப்போ கண்டென்சருடைய பர்பஸ் வந்து வேப்பர் ஃபார்மை வந்து லிக்யூட் ஃபார்மை மாற்றிடும். அப்போ இங்கே வந்து ஹை ப்ரெஷரைஸ்டு வேப்பர் அமோனியா உள்ளே என்ட்ராகும், வெளியில் வரும்போது கண்டென்சரில் ப்ரெஷர் சேஞ்ச் இருக்காது. அப்போ அதே ஹை ப்ரெஷரைஸ்டு லிக்யூட் அமோனியா வந்து எங்கே ரிசீவ் ஆகும்னா அந்த ரிசீவரில் ரிசீவ் ஆகுது. அப்போ எக்ஸ்பென்ஷன் ஆர்டர் ரிசீவ் ஆகும்போது ஹை ப்ரெஷர் ஹை டெம்பரேச்சர் லிக்யூட் அமோனியா வந்து எங்கே என்ட்ராக போகுதுன்னா இந்த எக்ஸ்பென்ஷன் வால். அந்த எக்ஸ்பென்ஷன் வால் யூசேஜ் வந்து ப்ரெஷரையும் டெம்பரேச்சரையும் மைனஸ் டிகிரி செல்சியஸ்க்கு ரெடியூஸ் ஆகும். அப்போ இந்த இடத்துல வரும்போது லோ ப்ரெஷர் லோ டெம்பரேச்சர் லிக்யூட் அமோனியா எங்கே என்ட்ராக போகுதுன்னா இங்கே எவாப்ரேட்டருக்கு என்ட்ராகணும். அப்போ எவாப்ரேட்டர்னாலே அந்த லிக்யூட் சப்ஸ்டன்ஸ் வந்து வேப்பர் சப்ஸ்டன்ஸை மாற்றணும். இப்போ உங்களுக்கு தெரியும் அமோனியா வந்து மைனஸ் 30 டிகிரி செல்சியஸில் பாயில் ஆகும். அப்போ அங்கே அட்மாஸ்பியர்லேருந்தே ஹீட்டை எடுத்துக்கிட்டு அந்த லிக்யூட் சப்ஸ்டன்ஸ் அமோனியா வந்து வேப்பரைஸ்டாக மாற ஆரம்பிச்சிடும். அப்போ வெரி வெரி லோ டெம்பரேச்சர் சப்ஸ்டன்ஸ் வேப்பரைஸாக மாறுதுனாலே நமக்கு வந்து அந்த இடத்துல வந்து கூலிங் எஃபெக்ட் கிடச்சிடும். ஓகேவா? இப்போ இந்த எவாப்ரேட்டர் காயில் வந்து ஒரு டேங்க்கில் வச்சுட்டோம் அப்படின்னாலே அந்த வாட்டர்லேருந்து ஹீட்டை ஃபுல்லாக இந்த லோ டெம்பரேச்சர் லிக்யூட் அமோனியா எடுத்துட்டு அது அந்த வாட்டர் எல்லாமே வந்து நம்ம ஐஸாக மாற்றிடுவோம். அப்போ இந்த இடத்துல வெளியில் வரும்போது லோ டெம்பரேச்சர் அமோனியா வேப்பராக மாறிடும். ஓகேவா? இந்த இடத்துல என்ட்ராகும்போது லோ ப்ரெஷர் லோ டெம்பரேச்சர் லிக்யூட் அமோனியா, இந்த இடத்துல வந்து கொஞ்சம் வேணால் டெம்பரேச்சர் ரைஸ் ஆகலாம், அதே மைனஸ் டிகிரி செல்சியஸில் தான் இருக்கும். இந்த இடத்துல வரும்போது லோ டெம்பரேச்சர் அமோனியா வேப்பர் திருப்பி எங்கே என்ட்ராகும், திருப்பி இங்கே வாட்டர் வரும், மிக்ஸ் ஆகும், அப்சார்பர், திருப்பி இந்த எல்லா ப்ராசஸும் அப்படியே வந்து கேரிட் அவுட் ஆக போகுது. ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது நவ் we saw about the working principle of VRS system. Okay, thank you all.